Happy New Year. Happy New Year. Once again, Happy New Year. 2022, numerology predictions. Last year, numerology predictions, what is your birth number? அப்படிங்கிற டைட்டிலில் கொடுத்தேன். இந்த முறை டைட்டில் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் சப்ஜெக்ட் என்னென்னா, உங்களுடைய பிறவி எண், உங்களுடைய விதி எண், உங்களுடைய பெயர் எண், அதாவது உங்களுடைய பர்த் நம்பர், உங்களுடைய லைஃப் நம்பர், உங்களுடைய நேம் நம்பர். குழப்ப வேண்டாம். இந்த வீடியோடைய எண்டில் லாஸ்ட்டு 3 மினிட்ஸ் எப்படி இந்த பலனை அக்செப்ட் பண்ணணும், எப்படி புரிஞ்சிக்கணுன்றதை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சப்ஜெக்ட்டுக்குள்ளே போயிடலாம். 2022 உங்கள் எல்லாருக்கும் 1 to 31st எந்த தேதியில் பிறந்திருந்தாலும் எப்படிப்பட்ட பலன் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம். 8, number 8 born. 8, 8th சிகரத்தை எட்டும் 8. யாராலையும் செய்ய முடியாத சாதனையை செய்யும் 8. 8, 17 வந்து ஒரு ஸ்பெஷல் நம்பர், ரொம்ப விசேஷமான நம்பர். 26. 8th தேதியில் பிறந்தவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற விஷயங்கள் நான் இது வரைக்கும் கேட்டதில்லை. நான் பண்ண ரிசர்ச்சில் வாழ்க்கைனா என்ன கஷ்டப்பட்டு தான் வருமா, நாங்கள் என்ன மற்றவங்களாக தான் படைக்கப்பட்டோமா, எங்களுக்காக நாங்கள் கிடையாதா அப்படிங்கிறது தான் அதிகமான கேள்வி நான் கேள்விப்பட்ட வரைக்கும். பிறருக்காக வாழ்பவர்களும் தனக்காக வாழ்வோ ஒரு கேட்டகரியை பிரிச்சுருவோம். நம்மளுக்காக வாழ்கிறோமா, மற்றவங்களுக்காக மட்டுமே வாழ்கிறோமா, அதாவது மற்றவங்களுக்காக வாழ வேண்டி இருக்குது. நம்ம அப்பா அம்மாவுக்காக வாழணும், நம்ம ஃபேமிலிக்காக இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸ்க்காக வேணும், அந்த ரிலேஷன்ஷிப்காக வேணும், ஆனால் நமக்காகவும் கொஞ்சம் வாழணும். நமக்குடைய தேவைன்னு ஒன்று இருக்குது, நம்மளுடைய ஆசைகள் ஒன்று இருக்குது. இந்த 8th தேதி பிறந்த நீங்கள் மேக்ஸிமம்னால் ஒரு 80%, ஒரு 90%, சரி 80%-க்கு 80% வச்சுப்போம், 80% உங்களுடைய பிறப்பு, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஆற்றல், உங்களுடைய அறிவு, உங்களுடைய திறமை, உங்களுடைய அழகு, உங்களுடைய இளமை அனைத்தும் மற்றவங்களுக்கு பயன்படும். மற்றவங்களுக்கு பயன்பட்டு அதோடய ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம்ல. இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு தொடர்ந்து டெய்லி கூப்பிட்டு ஒரு கிஃப்டாக கொடுக்குறோம். சரி, ஒரு நாள் வாங்குறாங்க, 2 நாள் வாங்கிக்கிறாங்க, 3 நாள் வாங்கிக்கிறாங்க, அது ஒரு தொடர்ந்து வாங்கிட்டே இருந்தால் அவங்களுக்கே போர் அடிச்சு கொஞ்சமாக திருப்பி கொடுக்க மாட்டாங்களா? அதுதான் இப்போ பாயிண்ட் என்னென்னா, 8th எண்ணுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் ஒரு 80% உங்களுடைய எல்லா எனர்ஜியும், உங்கள் அறிவிலேருந்து ஒரு எனர்ஜி இருக்குது, எமோஷன்ஸ், நீங்கள் காட்டுற அன்பு, உங்களுடைய காதல், பாசம், நேசம், என்னவா தான் இருக்கட்டும், அப்போ அது வந்து மனசுலேருந்து வருது. முதல்ல அறிவிலேருந்து வருது உங்களுடைய நாலேஜ், அடுத்து மனம்லேருந்து வருது, அப்புறம் உடல்னால் உங்களுடைய சரீர பலம். ஸோ உங்களுடைய ஆக்ஷன்ஸ், நீங்கள் செய்கிற எஃபர்ட், நீங்கள் உழைக்கும் உழைப்புன்னு சொல்கிறோம்ல அந்த ஆக்ஷன், இது எல்லாத்துடைய பலனும் யாருக்கு போகுது, உங்களை சார்ந்தவங்களுக்கே போகும். நீங்கள் ஒரு முதலாளிகிட்டே இருந்தால் முதலாளிகிட்ட போகும், நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி அந்த கம்பெனிக்கு போகும், நீங்கள் ஒரு ஃபேமிலி இருந்தீங்க அந்த ஃபேமிலிக்கு போகும், நீங்கள் உங்கள் சப்போஸ் கணவன் மனைவி இல்லை குழந்தைங்க அவங்க எல்லாருக்குமே நீங்கள் பெனிஃபிட் ஆகிடுவீங்க. இப்போது இதோட ரிஃப்ளெக்ஷன்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு போனதுனால அவங்களுக்கே போர் அடித்து கொஞ்சம் திருப்பி வருது, வர அந்த அளவில் வரும். இதுதான் ஜென்ரலாக நடக்கிறது 8th நம்பரில். அப்போ 8th நம்பர்லாம் வேஸ்ட்டா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. 8th நம்பர்லாம் பிறக்கிறதே வேஸ்ட்டா, இப்படி தான் போகுமா? 8th எண்ணில் பிறக்கிறது மிக மிக நல்லது. எல்லாரும் அவங்கவுங்களுக்காக வாழலாம், ஆனால் மற்றவங்களுக்காக வாழ்கிறதுக்கு ஆள் இல்லாமல் மற்றவங்க தனித்தனியாக வாழவே முடியாது. அப்போ கடவுளுடைய படைப்பை அப்படி தானே, ஒரு தேர் இருக்குது, தேருக்கு சக்கரம் இல்லாமல் தேர் நகர முடியாது, அதுக்காக சக்கரம் வந்து பலகீனமான நம்ம எண்ண முடியாது, சக்கரம் இல்லைன்னா அவ்வளோ தேர் நகராது. ஒருத்தர் நகர, ஒருத்தர் வாழ, ஒருத்தருக்கு வந்து வாழ விட இந்த 8th எண்ணில் பிறந்தவர்கள் வேணும் இந்த உலகத்துக்கு, அதுதான் நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் நீங்கள் உங்களை பற்றி பெருமையாக தான் நினைக்கணும், பிறர் வாழ நீங்கள் பிறப்பெடுக்கிறீர்கள், இதை நீங்கள் புரிஞ்சுங்க. இப்போது இந்த 8th எண்ணில் உள்ள ஸ்ட்ரென்த் என்னென்னா, இது இவ்வளோ நடந்தாலும் கூட எந்த விதமான ஃபீலிங்கும் இல்லாமல், எந்த விதமான குறைகளையும் வெளிப்படுத்தாமல், மேக்ஸிமம் வெளிப்படுத்தாமல், சலிக்காமல் திரும்ப திரும்ப உழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான எண்ணம் படைத்தவர்கள் 8th எண்ணில் பிறந்தவர்கள். இப்போ 2022 எப்படி இருக்கும், இந்த வருஷமாவது எங்களுக்காக நாங்கள் வாழ முடியுமா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் மார்க் இருந்ததுன்னா, சுக்கரனுடைய ஆதிக்கமான 2022, சுக்கரனுடைய ஆதிக்கமான 2022 உங்களுக்கு எப்படி வந்து ஒரு வைரக்கல் மேலே ஒரு கருப்பு துணியை போட்டுட்டோம்னா அந்த வைரக்கல் மின்னுவது நமக்கு தெரியாது. வைரம் வந்து எப்பவுமே ஜொலிக்கக்கூடியது, பயங்கரமாக ஜொலிக்கும், அதோடைய ஒளி வந்து அப்படி ஒரு சக்தி வாய்ந்தது, ஆனால் அது மேலே ஒரு பிளாக் கிளாத்தை போட்டோம்னா ஜொலிக்கு தெரியாது. இந்த 2022 நான் என்ன சொல்ல வரேன்னா, 8th எண்ணில் பிறந்த நீங்கள் அந்த வைரக்கல் மேலே இருக்கிற அந்த கருப்பு துணியை, அந்த கருப்பு திரையை விளக்கும் நேரம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்படின்னா நீங்கள் ஜொலிக்க போகிறீங்க, நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க, உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த வருஷம் வந்து மனசுக்கு ஒரு திருப்தி கொடுக்க போகுது. இத்தனை ஆண்டுகளுடைய உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய அறிவால் செய்த உழைப்பு, உங்கள் மனசால் செய்த உங்களுடைய என்ன சொல்லுவாங்க அன்பு வெளிப்படுத்துதல், நீங்கள் செய்த தியாகம், இது எல்லாத்துக்குமே ஒரு அப்ரிசியேஷன், க்ரோத், அல்லது உங்களுடைய வேல்யூ,
என்னை யாருமே இது வரைக்கும் வேல்யூ பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த முறை வேல்யூ பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்கோப் தான் 2022. இது வந்து பிஸ்னஸ் லக் கொடுக்கும், பிஸ்னஸில் க்ரோத் கொடுக்கும், ஜாப் அண்ட் கரியரில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்கும், அதில் தேவையான சோர்ஸ், உங்களுக்கு தேவையான பதவி, அதிகாரம், வருமானம் எல்லாத்தையும் திருப்தியாக கொடுத்துரும். ஃபேமிலி லைஃப்பில் கூட உங்களை இப்போ எல்லாம் ரெகக்னைஸ் பண்ணி வேல்யூ பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஆண்டு 2022. அது லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி லைஃப், திருமணமா விஷயங்கள், அல்லது உங்களுடைய உண்மையான அன்புடைய வேல்யூ, இது எல்லாமே எல்லாரும் உணரக்கூடிய நேரம் நெருங்கிடுச்சு. 2022 நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை மற்றவங்க இப்போ தான் உணர ஆரம்பிக்கிறாங்கன்னு நீங்கள் உணர்வீங்க. இது வரைக்கும் நீங்கள் என்ன உணர்ந்தீங்கன்னு யாராலையும் உணர முடியல, யாருக்கும் புரிஞ்சிக்க முடியல, யாருக்கும் புரிஞ்சிக்க டைம் இல்லை, யாருக்கும் புரிஞ்சிக்க விரும்பலை. அந்த 2022 பொறுத்த வரைக்கும் மற்றவங்க நீங்கள் யாருன்னு புரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் யாருன்னு உணர்வாங்க, உங்களை தெரிஞ்சுக்குவாங்க, நீங்கள் இப்படி தான்றதை அவங்க முழுமையாக அறிந்து கொள்ளக்கூடிய நல்ல நேரம் 2022 நியூ இயர் பிகின் ஆகுது. புரியுதா உங்களுக்கு? இது கரியரில், ஃபேமிலியில், ஹெல்த்தில், வெல்த்தில், உங்களுடைய பர்சனல் லைஃப்பில், உங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸில், உங்கள் எய்மில், உங்கள் லக்கில், உங்கள் இத்தனை காலம், ஆண்டு காலம் உங்களுடைய உழைப்பு, அதுக்குண்டான மரியாதை கிடைக்கக்கூடிய நல்ல ஆண்டு. என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், மகிழ்ச்சியாக இருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தது நியூமரோலஜி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்டுடைய ஒரு ப்ரிடிக்ஷன். இப்போது நான் இந்த வீடியோடைய தோக்கத்திலேயே சொல்லியிருந்தேன், எப்படி இதை புரிஞ்சுக்கணும், எப்படி இதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன், நீங்கள் பொறுமையாக லிசன் பண்ணுங்கள். முதல்ல இப்போ டிஸ்பிளேயில் ஒரு சார்ட் தெரியும். இந்த சார்ட்டில் வந்து நேம், அதாவது உங்களுடைய ஆல்ஃபபெட்ஸ்க்கு என்னென்ன நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த நம்பர் 1 பான், இல்லை நம்பர் 2 பான், நம்பர் 5, நம்பர் 6, நம்பர் 17, நம்பர் 18, 23, எப்படி புரிஞ்சுக்கிறது? இப்போ வந்து 1 நம்பர் ப்ரிடிக்ஷன் போட்டோம்னா அதில் வந்து 1, 10, 19, 28 மேட்ச் ஆகிடும். 2 நம்பர் ப்ரிடிக்ஷன் அப்படின்னா 2, 11, 20, 29. அதே மாதிரி 3 நம்பர் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3, 12, 21, 30. இப்போ புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 8 நம்பர் ப்ரிடிக்ஷன் போடும்போது 8, 17. எப்படி 17? 1 + 7 = 8. மறுபடியும் 26, 2 + 6 = 8. இப்போ புரியுதுங்களா? அப்போ நம்ம வந்து அந்த 31 to 31 பிரிச்சிடுறோம். 1 இன்ஃப்ளூயன்ஸ் சொன்னால் ஒரு 4 நம்பர் இருக்குது, 2 ஒரு 4 இருக்குது, 3 ஒரு 4 இருக்குது, 4 நம்பர் ப்ரிடிக்ஷன்னா ஒரு 4 நம்பர் இருக்குது. இது ஒன்று. அடுத்தது லைஃப் நம்பர்னு ஒன்று இருக்குது. நிறைய பேருக்கு இது புரியலை, நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். லைஃப் நம்பர்னால் என்ன அப்படின்னா, இப்போது நம்ம எல்லோரும் ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் பிறந்திருப்போம். 1 to 31st டேட்டு, எப்படியும் 12 மாதங்களில், ஜான் டு டிசம்பரில் ஒரு மந்த்து. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், 8th மந்த் ஆகஸ்ட்னா 8th மந்த்து, சப்போஸ் அக்டோபர்னால் 10th மந்தில் பிறந்திருக்கோம். ஸோ நம்ம டேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம், ஒரு டேட் ஆஃப் பர்த் எடுத்துப்போம், 11th of November, இல்லைனா 11th of October, 11th of October, ஃபார் எக்ஸாம்பிள் 2005 அப்படின்னு வச்சுப்போம். ஒரு டேட் ஆஃப் பர்த் எக்ஸாம்பிள், 11th of October 2005. இப்போ லைஃப் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? சிம்பிள், எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுங்கள். இப்போ 11னா 1 + 1 = 2, மறுபடியும் அக்டோபர் சொன்னோமா, ஸோ 1 + 0, ஆல்ரெடி நமக்கு 11 இருக்குது. 11னா 1 + 1 = 2, அகெயின் +1 = 3, அகெயின் +0, மறுபடியும் 3 தான் வந்திருக்கு. இப்போ 2005 சொன்னோம், ஸோ 3 + 2 எவ்வளோ ஆச்சு, 5, 5 + 0, 5 + 0, மறுபடியும் 5 + 5 = 10. இப்போ டோட்டல் 10 வந்துருச்சா, 1 + 0 = 1. அப்போது 11th of October 2005 அப்படிங்கிற டேட் ஆஃப் பர்த்க்கு லைஃப் நம்பர் 1. எப்படின்னா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணாக்கா ஒரு டோட்டல் வரும். அது மாதிரி உங்கள் டேட் ஆஃப் பர்த் டோட்டல் வந்து, சே ஃபார் எக்ஸாம்பிள், 33 வருது. அப்போ 3 + 3 = 6, அதான் லைஃப் நம்பர். உங்கள் டேட் ஆஃப் பர்த் ஆட் பண்ணால் டோட்டல் வந்து 48 வருது. ஸோ 4 + 8 என்ன டோட்டல் வரும், 12. மறுபடியும் அந்த 12 வந்து 1 + 2 = 3. அப்போ லைஃப் நம்பர் வந்து 3. இப்போ இது புரிஞ்சிக்கிட்டால் போதும். அப்போ நான் வந்து ஒரு நம்பருடைய ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது உங்கள் பர்த் நம்பருக்கும் அது பொருந்தும், உங்கள் லைஃப் நம்பருக்கும் அது பொருந்தும். புரியுதுங்களா? சில பேருக்கு பர்த் நம்பர் ஒன்று, லைஃப் நம்பர் ஒன்றாக இருக்கும். சில பேருக்கு ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், பர்த் நம்பரும் 5 இருக்கும், லைஃப் நம்பரும் 5 இருக்கும். ஒரு சிலருக்கு பர்த் நம்பர் 5 இருக்கும், லைஃப் நம்பர் 8 இருக்கும். அப்போ அவங்க ரெண்டு வீடியோவை பார்க்க வேண்டியிருக்கும். லைஃப் நம்பருக்கும் இது மேட்ச் ஆகும், பர்த் நம்பருக்கும் மேட்ச் ஆகும். எல்லாத்த விட மெயினாக ஹை இன்ஃப்ளூயன்ஸ் எங்கே மேட்ச் ஆகுதுன்னா நேம் நம்பர். சரி, நேம் நம்பர்னால் எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்கள் நேமில் என்ன நம்பருங்கன்னு எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு தான் டிஸ்பிளேயில் மறுபடியும் இந்த டிஸ்பிளேயில் காமிக்கிறேன். இந்த டிஸ்பிளேயில் வந்து ஆல்ஃபபெட்ஸ்லாம் என்னென்ன நம்பர் நான் கொடுத்துருக்கேன். இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக ஏனா என்ன வேல்யூ, பீனா என்ன, சீனா என்னன்னு இருக்குது. இப்போ உங்கள் நேமை எழுதுங்க, எழுதிட்டு இந்த நம்பர்ஸை போடுங்க, டோட்டல் பண்ணுங்கள். அதில் 1 வருதா, 2 வருதா, 3 வருதா, அதாவது டோட்டல் 64 வருதா, இல்லை 48 வருதா, 45 வருதா, 41 வருதா, 37, 33, என்ன நம்பர் வந்து பார்த்துட்டு உங்கள் நம்பரை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அதுக்குள்ள ப்ரிடிக்ஷனை பாருங்கள். இப்போ உடனே நிறைய பேர் கேட்பாங்க, இனிஷியலோடு போடணுமா, வெறும் பேர் போடணுமா, ஃபஸ்ட் பேரா,
சர்நேமா ஃபேமிலி நேமா, உங்கள் நேமை நீங்கள் எப்படி எழுதுறீங்க, ஹவு யூ யூஸ் யுவர் நேம், அவ்வளோதான். நீங்கள் இனிஷியலோட யூஸ் பண்ணால் இனிஷியலோட பாருங்கள், நீங்கள் வெறும் நேம் தான் யூஸ் பண்ணிங்கன்னா வெறும் நேமில் பாருங்கள், நீங்கள் ஃபேமிலி நேமோட யூஸ் பண்ணால் ஃபேமிலி நேமோட பாருங்கள், ஹவு யூ யூஸ் யுவர் நேம், அதுதான் உங்களுடைய நியூமராலஜி கால்குலேஷன். அதுக்குள்ள ப்ரிடிக்ஷனை நீங்கள் அப்சர்வ் பண்ணலாம். ப்ளஸ் இதை தவிர நியூமராலஜி கன்சல்டேஷன் ஃபார் நியூபார்ன் பேபிஸ் ஆர் வேறு யாருக்காவது நேமை கரெக்ட் பண்ணணும், நேமை சேஞ்ச் பண்ணணும், ப்ரொனாலஜிக்கலாக சேஞ்ச் பண்ணி பார்க்கணும், சைனை மாற்றி பார்க்கணும், இல்லை நியூமராலஜி கரெக்டாக செக் பண்ணி பார்க்கணும், நியூமராலஜி வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா, இல்லை ஏதாவது கரெக்ஷன் பண்ணிக்கலாமா, ஒரு சின்ன சின்ன ஆல்ஃபபெட்ஸை மாற்றுறது மூலிமா டோட்டல் மாறும், சின்ன சின்ன சவுண்டை மாற்றுறது மூலிமா ப்ரொனன்சியேஷன் அந்த ப்ரொனாலஜி மாறும், இதில் ஏதாவது ஒரு சேஞ்ச் வருமானு கேட்டால் வரும். அப்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன் தேவைன்னா டிஸ்பிளேல தெரியும் நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜாக ஷேர் பண்ணலாம். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் ஹாப்பி நியூ இயர். இட்ஸ் பாய் ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.